ஓம் சாந்தி. 26/9/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த முயற்சியாகும். ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும். கேள்வி: முழுமையிலும் முழுமையான முயற்சி யார் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில்: யாருடைய கவனம் மற்றும் புத்தி யோகம் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தைக்கு முழுமையாக அர்ப்பணமாகுவதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். அர்ப்பணமாகக்கூடிய குழந்தைகள்தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். இரண்டாவது கேள்வி: உண்மையிலும் உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்கு எல்லையற்ற தந்தை எந்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்? பதில்: குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள். இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆகிறீர்களோ, உயர்ந்த முயற்சி செய்கிறீர்களோ, அப்போது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். அதாவது உண்மையான தீபாவளி அல்லது முடிசூட்டு விழா நாளை கொண்டாட முடியும். ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்போது இங்கு அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? போகும் போதும் வரும் போதும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள் என்ன தலை மீது இருக்கிறதோ அதை நினைவு யாத்திரையின் மூலம் அழித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது. தந்தை நல்ல முறையில் புரிய வைத்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட யார் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாபாவின் ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கும். எல்லையற்ற தந்தையின் ஆலோசனை எல்லையற்ற தூய்மையானவராக ஆக வேண்டும் என்பதாகும். எல்லையற்ற தூய்மையானவராக ஆகுவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நினைவு யாத்திரையில்தான் தூய்மையாகுவீர்கள். சிலரால் முற்றிலும் நினைவு செய்ய முடிவதில்லை. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கிறோம் என்று புரிந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் தனக்காக நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருப்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது. அதாவது வெளியில இருந்து யாராவது உங்களை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அமைதியாக அமர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்க இங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? நினைவு யாத்திரையில இருந்து பல பிறவிகளுடைய பாவ கர்மங்களை அழிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போதா என்ன அப்படின்றார். உங்களுக்கு மட்டும்தான் தந்தை கிடைத்திருக்கிறார். நீங்கள் இருப்பதே தந்தையுடன்தான். நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும். தன்னுடைய மனதின் வழிப்படி நடக்க கூடாது. எந்த குழந்தைகள் தான் நன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் சத்துவ பிரதானமாக ஆகுவதற்கு தந்தையை நன்றாக நினைவு செய்கிறார்கள். எந்தளவு ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அந்தளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். எந்தளவு தன்னுடைய வழிப்படி நடக்கிறார்களோ அந்தளவு பதவி தாழ்ந்து விடும். சத்தோபிரதானம் ஆகுவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதற்கிடையில் சரீரத்தை விட்டுவிட்டால் கல்ப கல்பத்திற்கும் பதவி குறைந்துவிடும். ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள். எனவே அவரிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகையால நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. திடீரென இந்த சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா
அப்போ வந்து பதவி குறைஞ்சிடும் இல்லையா. ஆகையில முழு ஆஸ்தி அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்றார். இது பிரம்மாவின் வழி அல்ல, அவரும் முயற்சியாளர்தான். இவருடைய முயற்சி அவசியம் அந்த அளவு உயர்ந்ததாக இருக்கிறது. எனவேதான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறார். எனவே குழந்தைகளும் அதை பின்பற்ற வேண்டும், ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், மனதின் வழிப்படி நடக்க கூடாது. தன்னுடைய ஆத்மாவின் தீபத்தை ஏற்ற வேண்டும். இங்கு கொண்டாடும் தீபாவளி பொய்யானது. வெளியே தீபத்தை ஏற்றுகிறார்கள். அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கும். அதாவது அனைவரின் ஆத்மாவும் சத்துவ பிரதானமாக இருக்கும். ஏனென்றால் 21 பிறவிகளுக்கான ஞானம் என்றனை இப்போது நிரப்பப்பட்டு விடுகிறது. அதாவது இங்கே தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா, வடநாட்டில் நம்ம தீபத்துக்கு எப்படி எல்லாம் தீபங்கள் ஏற்றி வைக்கிறோமோ, அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோமோ, அதுபோல் அவங்களும் அழகுப்படுத்துவாங்க. அகல் விளக்குகள் எல்லாம் ஏற்றி வைப்பாங்க, இல்லை சீரியல் லைட் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் என்ன பொய்யான தீபாவளி தான். அங்கே சத்தியுகத்தில் தான் உண்மையான தீபாவளி இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் அப்படின்றார். அப்படின்னா சரீரமும் ஒரு வீடு தானே. ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா ஜொலிச்சிட்டு இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஆகையால வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும். அதுதான் உண்மையான தீபாவளி அப்படின்றார். அப்போ சத்தியுகத்தில் அது போல ஆத்மாக்கள் நல்லா ஜொலிச்சிட்டு இருக்கு, சத்தியுகமே ஜெகஜோதியாக இருக்குன்னா அதற்கு காரணம் என்னன்றது சொல்கிறார். இங்கேயே 21 பிறவிகளுக்கு வேண்டிய ஞான நெய்யை பாபா ஆத்மாவிற்குள்ள நிரப்பிடுறார். அதனால ஆத்மா அங்கே பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கும். சிவபாபாவை நினைவு செய்யாமல் நாம் முழுமையாக தூய்மையாக முடியாது. இவ்வளவு வருடங்கள் ஆகியும் உங்களுக்கு ஞானத்தின் தாரணை ஏன் ஆகவில்லை? தங்க பாத்திரத்தில்தான் தாரணை ஆகும். அதாவது புத்தி தங்க பாத்திரமாக ஆகி இருக்கணும், தூய்மையாகி இருக்கணும். அப்போதுதான் இந்த உயர்ந்த ஞானத்தை தாரணை செய்ய முடியும். இல்லைன்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஞான தாரணை ஆகாது அப்படின்றார். புது புது குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்பவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. எந்தளவு புதிய குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அந்தளவு பழைய குழந்தைகள் இருப்பதில்லை. ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலம்தான் திருந்துகிறார்கள். கோபத்தின் மீது கூட முயற்சி செய்து செய்து வெற்றி அடைகிறார்கள். கெட்டவைகளை நீக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று தந்தையும் புரிய வைக்கிறார். கோபமும் மிகவும் கெட்டதாகும், தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகிறது. உங்களுக்கு தினமும் சத்குருவாரம் ஆகும். இந்த நாளில் கல்லூரியில் சேர்க்கிறார்கள். அது உலகாய கல்வி, இது ஆன்மீக கல்வி. சிவபாபா நம்முடைய தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். யார் முயற்சியாளர்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்கும் என்றால் அதை பற்றி கேட்கவே கேட்காதீர்கள். அதாவது முயற்சி செய்தாலே உள்ளுக்குள்ள அவ்வளோ குஷி இருக்கும் அப்படின்றார். குஷி இருக்கிறது என்றால் மற்றவர்களையும் குஷிப்படுத்துவதற்கான முயற்சி செய்வார்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. வீட்டில் இருந்து கொண்டே, உறவுகளை பார்த்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். இப்பொழுது புதிய வீட்டையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், தன்னுடைய நன்மைக்காக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட வேண்டும், அவர்களிடம் பற்று வைக்க கூடாது. ஈஸ்வரனுடைய வழிப்படிதான் நடக்க வேண்டும், தன்னுடைய வழிப்படி நடக்க கூடாது. தீய சகவாசத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், கோபம் மிகவும் கெட்டது, அது தன்னையே எரித்து விடுகிறது, கோபத்திற்கு வசமாகி தவறுகள் செய்யக்கூடாது. குஷியாக இருந்து அனைவரையும் குஷிப்படுத்துவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஸ்நேகத்திற்கு கைமாறாக தன்னை மாற்றிக்கொண்டு தந்தைக்கு சமமாகக்கூடிய நிரம்பியவர் மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகங்கள். ஸ்நேகத்தின் அடையாளம் என்னவென்றால், ஸ்நேகமுடையவர்களின் குறையை பார்க்க முடியாது. ஸ்நேகமுடையவர்களின் தவறை தன்னுடைய தவறு என்று நினைப்பார்கள். தந்தை எப்போது குழந்தைகளின் ஏதாவது விஷயத்தை கேட்கிறாரோ அப்போது இது என்னுடைய விஷயம் என்று புரிந்து கொள்கிறார். பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக நிரம்பியவராக மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். ஸ்நேகத்திற்கு கைமாறாக தன்னை மாற்றி கொள்ளுங்கள். பக்தர்களோ தலையை வெட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனின் தலையை வெட்டி விடுங்கள். அதாவது உங்களுக்கு உண்மையிலும் பாபா மீது ஸ்நேகம் இருந்ததுன்னா அந்த ஸ்நேகத்துக்கு கைமாறாக உங்களை மாற்றி காட்டுங்க அப்படின்றார். பக்தர்கள் பகவானுக்காக தன்னுடைய தலையை வெட்டி கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. ஆனா பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு உங்களுடைய தலையை வேண்டாம், நீங்க தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனுடைய தலையை வெட்டிடுங்க, அப்போ முழுமையானவராக நிரம்பியவராக ஆயிடுவீங்க, தந்தைக்கு சமமானவராக ஆயிடுவீங்க அப்படின்றார். இது எதற்காக பாபா சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, பாபாவுக்கு நம்ம மீது குழந்தைகள் மீது ஸ்நேகம் இருக்கு. அப்ப யார் மீது ஸ்நேகம் இருக்குமோ அவங்களுடைய குறைகளை பார்க்க முடியாது. ஆகையால ஸ்நேகத்திற்கு ரிட்டர்ன் கொடுங்க, டர்ன் ஆகி காட்டுங்க அப்படின்றார். ஸ்லோகன், தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவை செய்வதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த சேவை ஆகும். இன்றைய அவ்யக்த சமிகை, இப்போது உலகத்தின் ஆத்மாக்களின் அநேக விதமான ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான திட சங்கல்பத்தை தாரணை செய்யுங்கள். மற்றவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வது என்றால் சுயம் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆகுவதாகும். எப்படி கொடுப்பது என்றால் வாங்குவது, அதேபோல் பிறருடைய ஆசையை பூர்த்தி செய்வது என்றால் சுயம் தன்னை முழுமையாக்குவதாகும். நாம் அனைவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தியாக வேண்டும் என்ற லட்சியம் சதா வையுங்கள். ஓம் சாந்தி.
உலகக்கோர் ஆன்மீக விமோசனம், இது உலகக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம், 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 ஓம் சாந்தி. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம்.